ஹே கைஸ், வெல்கம் பேக். அனதர் வீடியோ ஃபார்ம் தினாஸ்ராயம். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போதும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா வைரஸ்னால வந்து ஃபுல்லாக குவாரண்டைன் டேஸ், ஃபுல் லாக்டவுனில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா இந்த 7 or 8 days முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா சொல்லிட்டு தான் அதை பற்றி தான் நீ வீடியோ பார்க்கணும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24th. இன்னும் ஒரு 6 or 7 days இருக்குது இந்த லாக்டவுன் முடிய. நம்ம லாக்டவுன் சொல்லி ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27 வச்சுருந்தாங்க. அடுத்து 24th ஏப்ரல் 14 வரையும் ஒரு 21 days லாக்டவுனு. சரி, அன்னையோட லாக்டவுன் முடியும், எல்லாத்துக்கும் காலேஜ் போகலாம், ஸ்கூல் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சு. பட் திரும்பியும் ஒரு லாக்டவுன் சொன்னாங்க, அது ஒரு 19 days, அதாவது மே 3 வரையும் ஒரு 19 days ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு தான் என்னான்னு பார்க்க போனோம். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் தான் எடுக்கணும் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டேஸ்னால் வந்து ஸ்கூல் இல்லை, காலேஜஸ் இல்லை, ஆஃபீஸ் கம்பெனி, எந்த ஒரு ஐடி கம்பெனி, எந்த ஒரு கம்பெனி எதுவுமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைனால கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்னால் வந்து அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் தான் எடுத்தாங்க. ஏன்னா இந்த சமயத்தை பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து அந்த கொரோனா வைரஸாக இறந்து போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஃபுட்டில் அந்த சாப்பாடு பதுமையிலேயே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நீங்களும் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாதம் மந்த்லி சேலரி வாங்காமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை, அவங்க தான் எப்படியோ மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலியோ எப்படியோ ஒரு அளவு ரன் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில இந்த நிறைய இடத்துல பார்ப்பீங்க, இந்த வட மாநிலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் அந்த பசியில் எது சாப்பிட்றது தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து மக்களால் இருக்க முடியுமா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லாக்டவுன் வச்சாங்கன்னா மக்களால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு மைண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வரையும் தான் லாக்டவுன் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா June 1st வரையும் அங்கே சிங்கப்பூரில் வந்து லாக்டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயம், ஆஹா அந்த நாட்டில் வந்து லாக்டவுன் June 1 வரையும் வந்துடுச்சு, ஸோ அதனால் நம்மளுக்கும் இங்கே வந்துருமான்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் ஒரு கெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் இந்த நாள் பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் ஸ்கூல் போக முடியல, காலேஜஸ் போக முடியல, ஆஃபீஸ் போக முடியல, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியல, ஒரு நல்லது போக முடியல, கெட்டது போக முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையை மாட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகிறது தான் நம்ம பார்க்க போகலாம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இப்போ அது 27th பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் குரூப்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி PM தலைமையில் நடத்துகிறாங்களாம். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாமா சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங்கில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24th, இன்னும் 2 days இருக்குது, 27, 28, 29 அந்த 3 நாளுக்குள்ளே லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அடுத்ததே திரும்பி எக்ஸ்டெண்ட் ஆகுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கமான ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகினாலும் மக்களுக்கு வந்து ஏதாவது பயன் பண்ணுற மாதிரி அவங்க திரும்பி அந்த லாக்டவுனுக்கு வந்து தேவையான பொருட்கள் தேவையான எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அந்த 4 சமயத்தில் மக்கள் ஏதாவது அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும். எனிவே எப்படியோ இன்னும் 27 வரது, இன்னும் ஒரு 2 days இருக்குது, அந்த 2 days அப்புறம் கன்ஃபார்மாக லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சிடும். காத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓகே, இதோட சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கேன். இதே போல் நான் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.